Hello viewers, welcome to Ayan's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி chicken fried rice. ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல, ரெஸ்டாரன்ட் டேஸ்ட்ல வீட்ல எப்படி செய்றன்னு பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் Ayan's Kitchen-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஒரு அகலமான பாத்திரத்துல 2 லிட்டர் அளவு தண்ணி எடுங்க. அதுக்கு மேல எடுத்தாலும் ஓகே தான். அது கொஞ்சம் கொதி வரும்போது அதுல 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு, 1/2 லெமன் ஜூஸ், 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விடுங்க. விட்டுட்டு அது கொதிக்கட்டும். நல்லா கொதிச்ச உடனே நம்ம பாஸ்மதி ரைஸை ஏற்கனவே 1/2 hour ஊற வச்சிருக்கிறோம். 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த ரைஸ் வந்து 90% வெந்தா போதுங்க. முக்கால்வாசி அது வெந்திருக்கணும். ஆனால் உதிரி உதிரியாக இருக்கணும், வெந்தும் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற பதத்தில் அது நீங்கள் வடிகட்டி எடுத்துடலாம். வடிகட்டுறது வந்து நார்மலாக நம்ம பெரிய அப்பளம் பொறிக்கிறதோ பூரி பொறிக்கிறதோ இருக்குது இல்லையா, அதில் வந்து நம்ம எடுத்ததை அரிசி எடுத்து கீரை வந்து அலசுவோம் இல்லையா, அலசி வைப்போம் இல்லையா ட்ரைன் பண்ணுறதுக்கு ட்ரைனரு, அதில் நீங்கள் அந்த அரிசியை கொட்டி வச்சிடணும். என்னென்னா அரிசியில் வந்து தண்ணி இருக்கக்கூடாது, அவ்வளோதான். கொட்டி வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து ஃபேன் காற்றுல ஒரு அகலமான தட்டில் கூட நீங்கள் அதை காய வச்சிடலாம். அரிசி சாதத்தை வந்து காய வச்சுருங்க. ஏன்னா உதிரி உதிரியாக வேணும் நமக்கு, அதுக்காக தான். இப்போ இதுக்கப்புறமா காட்ட போகிறது எல்லாமே வந்து குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் சில்லி சிக்கன் பண்ணுறதுக்காக சிக்கன் வாங்கினேன். ஆக்சுவலாக சில்லி சிக்கனும் பண்ணிட்டேன், ஆனால் அதுலேருந்து கொஞ்சோண்டு போன்லெஸ் எடுத்து கட் பண்ணி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்காக கொஞ்சோண்டு சிக்கன் தனியாக எடுத்தேன். ஆனால் நான் பண்ணும்போது கலந்தம்போது எல்லாமே வந்து ஒரு 600 கிராம் கிட்டே இருக்கும் சிக்கன், அதில் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு 100 கிராம் தான் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொல்ல நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்க்கும் போது குவான்டிட்டி அதிகமாக தெரியும். நான் சொல்கிறத வச்சு நீங்கள் வந்து அளவு மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ தான் நான் ட்ரைன் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி அந்த பெரிய பூரி பொறிக்கிறதுல எடுத்து அந்த ட்ரைனரில் போட்டு நான் வச்சிடுறேன். கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு அகலமான தட்டில் போட்டு நான் அதை ட்ரைன் பண்ணிடுவேன். இப்போ பாருங்கள், நான் 200 கிராம் சிக்கன் போட்டிருக்கேன். ஆனால் நான் 600 கிராம் சிக்கன் தான் எடுத்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இல்லையா, ஆனால் நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டேன். நீங்கள் ஆனால் 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். நான் சொல்கிறத மட்டும் போடுங்க, நான் அங்கே காமிக்கிறத போடாதீங்க. இப்போ சோயா சாஸ் அதில் வந்து ஒரு 1/2 teaspoon சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நான் வந்து 200 கிராம் சிக்கனுக்கு சொல்கிறேன். இதானா ஆக்சுவலி 600 கிராம் சிக்கன். அதனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ அதில் பெப்பர் பவுடர் வந்து மிளகுத்தூள் ஒரு 1/2 teaspoon சேர்த்துக்கோங்க. நான் அதில் 1/2 tablespoon சேர்த்துருப்பேன். ஆனால் இப்போ 200 கிராம்க்காக சொல்கிறதால 1/2 teaspoon சொல்கிறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம். இப்போ அதில் சிகப்பு மிளகாய் தூள் ஒரு 1/2 tablespoon சேர்த்துக்கோங்க. நல்லா நோட் பண்ணுங்கள். நான் 1 tablespoon சேர்த்துருக்கேன், ஆனால் அது 600 கிராம் சிக்கனுக்கு சில்லி சிக்கன் பண்ணிட்டேன் நான். அதுலேருந்து கொஞ்சோண்டு போன்லெஸ் எடுத்து தான் நான் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸில் சேர்த்தேன். அதுக்காக நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் செய்யணும்னா இந்த மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அந்த உப்பு வந்து அதில் 1 teaspoon சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அதில் மைதா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்பயும் பாருங்கள் மைதா நான் 3 என்னமோ சேர்த்துருப்பேன். ஆனால் நீங்கள் 200 சிக்கனுக்கு வந்து போன்லெஸ் சிக்கனுக்கு வந்து 1 tablespoon மைதா சேர்த்தா போதும். இப்போ அதில் கார்ன்ஃப்ளவர் தூள் வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் வந்து 1/2 tablespoon சேர்த்துருக்கேன். 1/2 tablespoon சேர்த்துக்கோங்க. நான் அதில் 4 என்னமோ சேர்த்துருப்பேன். சேர்த்துக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ அதில் ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. நான் 2 முட்டையும் என்னமோ சேர்த்துருப்பேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு 1 முட்டை போதும். ஏன்னா நம்ம ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரி தான், ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறோம். சிக்கனும் வந்து 200 கிராம் போதும் நமக்கு, அதிலே பாதி தான் போடுவோம். 1 முட்டை போடுங்க போதும். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்னதை மறக்காதீங்க, நான் 600 கிராம் சிக்கனில் சில்லி சிக்கன் பண்ணுறதுக்காக நான் இது செஞ்சேன். சரி, இதிலே வந்து போன்லெஸ் மட்டும் கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போன்லெஸ் மட்டும் கட் பண்ணி நான் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுட்டேன். அதனால் நான் சொன்னது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க, நான் சொல்கிறத வச்சு பண்ணுங்கள். இப்போ இந்த பீசஸை டீப் ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிச்சு எடுத்துக்கோங்க.
மைதா கார்ன்ஃப்ளவர் முட்டைலாம் போடுறதால இது ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும், மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கும். இப்போ தனியாக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது வந்து ஃப்ரைட் ரைஸ்க்காக, இது அப்படியே நீங்கள் செய்யுங்க. இதில் வந்து ஒரு 3 முட்டையை அடித்து பெப்பர் தூளும் உப்பு போட்டு அடித்து வச்சுருந்தேன், அதை அப்படியே போட்டுட்டு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரைட் ரைஸில் முட்டை எப்படி இருக்கும் பார்த்தீங்க, பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த பதத்துக்கு வர வரைக்கும் அந்த நல்லா அதை பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தவுடனே அது தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருந்தோன்னே ரைஸு அதை பார்க்கலாம் பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு, உதிரி உதிரியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நல்லா வெந்தும் இருக்கும், பூ மாதிரி இருக்கும் ரைஸு. இந்த மாதிரி இப்போ ஆற வச்சு எடுத்துட்டேன் நான், எந்த தண்ணியும் இல்லை அதில். இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. ஊற்றிட்டு ஒரு கை நிறைய சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச கேரட்டை சேர்த்துருக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அதை ஒரு வாட்டி நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. மறுபடியும் அதில் ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸ் சேர்த்துக்கோங்க, அதுவும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் நான் எவ்வளோ சேர்க்குறேனோ அவ்வளோவே சேர்த்துக்கோங்க. நான் சிக்கனுக்கு தான் அப்படி சொன்னேன், ஏன்னா சிக்கன் நான் சில்லி சிக்கன் பண்ணிட்டேன், அதுலேருந்து இருக்கிற பீசஸ் மட்டும்தான் நான் எடுத்தேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு அரை கேப்சிகம்மை சின்ன சின்னதாக சாப் பண்ணி நீள நீள வாக்கில் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் தான் பண்ணிகிட்ருக்குறாரு, நான் சில்லி சிக்கன் பண்ணிகிட்ருந்தேன், அதுக்கப்புறம் அவர் தான் இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணார். இதில் இப்போ நம்ம ஏற்கனவே ஸ்க்ரம்பிள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா எக்கு, அந்த முட்டையை இதில் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பெரட்டுங்க. அந்த வெஜிடபிள்ஸ் கூட இந்த முட்டை நல்லா சேர்ற மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போது அந்த 600 சிக்கன்லேருந்து 200 சிக்கன் தனியாக போண்டஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரைட் ரைஸில் கட் பண்ணி கட் பண்ணி தானே இருக்கும், அதனால் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறாங்க, ஒரு 100 கிராம் மட்டும் சேர்த்துக்கிறேன். இதுவும் வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அதையும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 5 கைப்பிடி அளவு அரிசி, கைப்பிடின்னா கையில் போட்டுடாதீங்க, 5 கரண்டி அரிசி போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருக்கோம் இல்லையா தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு, அந்த அரிசி உதிரியான அரிசியை வந்து பாஸ்மதி ரைஸு ஒரு 5 கரண்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அதில் டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அதில் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து இப்போ அதில் சில்லி சாஸும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த 3 சாஸ் தான் முக்கியம் ஃப்ரைட் ரைஸ்க்கு. இதை சேர்த்துட்டு உப்பு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. சிக்கன்க்கையும் நம்ம சிக்கன்லேயும் நம்ம போட்டுட்டோம் உப்பு, அதனால் பார்த்து உப்பு எவ்வளோ உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்துக்கோங்க. மறுபடியும் கொஞ்சம் சால்ட் கம்மியான மாதிரி இருந்தது, அதனால் நான் மறுபடியும் போட்டிருக்கேன். அதனால் சால்ட் ஆஸ் பர் டேஸ்ட், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. அந்த சாசஸ்ஸு சிக்கனு அந்த அரிசியில் நல்லா கலக்கிற மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்ந்து கலர்ற மாதிரி நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள், நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே உதிரி உதிரியாக கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு பவுலில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களோட ரெஸ்டாரண்ட் ஃப்ரைட் ரைஸ், ரெஸ்டாரண்ட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடிங்க. நீங்களும் சாப்பிட்டு செஞ்சு ஃபஸ்ட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ. இந்த அயான்ஸ் கிச்சன் லோகோவை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் எங்கள் எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.